Hey guys, welcome back to our channel Darshash. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி மாரிகோல்ட் பிஸ்கட் கேக். இப்போ நம்ம தேவையான பொருட்கள் பார்த்தறலாம். இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அதுல 3 ஸ்பூன் கோகோ பவுடர் போட்டுக்கலாம். நான் இன்னைக்கு அன்ஸ்வீட்டன் கோகோ பவுடர் தான் எடுத்துக்கேன். அது கூடவே நம்ம பொடி பண்ணி வச்சிருக்க பவுடர் பண்ணி வச்சிருக்க sugar ஆட் பண்ணிடலாம். அது ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூடவே ஒரு ஸ்பூன் மைதா மாவு ஆட் பண்ணிடலாம். இது எல்லாத்தையும் சேர்ந்து கோட் பண்ணுறதுக்காண்டி நம்ம மைதா ஆட் பண்ணுறோம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் எல்லா இன்க்ரீடியன்ஸையும். இப்போ நம்ம அது கூடவே கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிடலாம். உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு 3 டேபிள் ஸ்பூன் தான் தேவைப்பட்டுச்சு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணுறதுக்கான தண்ணியை ஆட் பண்ணுறோம். ரொம்ப நிறைய தண்ணி ஆட் பண்ணிடாதீங்க. அப்படி ஆட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு திக்கான பேஸ்ட் கிடைக்காது. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அதை இந்த மாதிரி ஸ்மூத்தான கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும் நம்மளோட பேஸ்ட்டு. இப்போது ஒரு பாத்திரத்தில் சூடு பண்ணி வச்ச தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தொட்டால் சூடாத அளவுக்கு இருக்கணும் தண்ணி. அது கூடவே கொஞ்சம் வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ளேவர்க்காண்டி. ஒரு ஸ்பூன் கோகோ பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் லம்ப்ஸ் இல்லாத மாதிரி. இப்போ ஒரு பிளேட்டில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பேஸ்ட்டை பேஸாக கொடுத்துடலாம். அது கூடவே மாரிகோல்ட் பிஸ்கட்டை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க தண்ணியில் டிப் பண்ணிவிட்டு நல்லா கோட் பண்ணிட்டு அதை அது மேலே வச்சிடலாம். இப்போது இதுக்கு மேலே நம்ம வச்சுருக்க சாக்லேட் பேஸ்ட்டை அப்ளை பண்ணிக்கலாம். நல்லா கோட் பண்ணிக்கலாம். இப்போது அதே மாதிரி பிஸ்கட்டை கொக்கோ தண்ணியில் முக்கி எடுத்துட்டு இந்த பேஸ்ட் மேலே வச்சிடலாம். இதே ப்ராசஸை ரிப்பீட் பண்ணுங்கள். உங்களுக்கு எவ்வளோ பிஸ்கட் வேணுமோ அவ்வளோ நீங்கள் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பிஸ்கட் சைட்ஸை ரெடி பண்ணி வச்சுருக்க சாக்லேட் பேஸ்ட்டால் கவர் பண்ணிடலாம், கோட் பண்ணிடலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம எல்லா சைட்ஸையும் நல்லா கோட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நம்ம சாக்லேட் கேக் செட் ஆகிடுச்சு. நம்ம பீஸ் போட்டுடலாம். டயக்னலாக வச்சு பீஸ் போடுங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த லேயர்ஸ் வந்து கரெக்டாக தெரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப்.